வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் விசையம் இயக்கும் படம் பார்த்துட்ருக்கோம். பாடப்பகுதி முடித்தாச்சு. மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலாம் பார்த்துட்ருக்கோம். பாடப்பகுதிக்கு போகலாமா? வேகத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்க. வேகம்னா என்னது? தொலைவை காலம் இல்லையா? அட்டவணையை கவனிங்க. தொலைவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, காலம் வினாடியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்தக்கூடிய விவரங்களை பாருங்கள். 0, 4, 8 இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் வந்து காலியாக இருக்கும். 12, 16 இருக்கக்கூடிய இடத்துல வந்து புத்தகத்தில் வந்து காலியாக இருக்கும். 20 வினாடியில் பாருங்கள். 0, 2, 4, 6 இடத்துல கேப் இருக்கும். 8, 10 ஓகேவா? சரி, இதை எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வேகம் அப்படின்றது வந்து தொலைவை காலம் இல்லையா? அப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய விவரங்களை நம்ம வந்துட்டு தொலைவை காலத்தை நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த அட்டவணையை நம்ம பூர்த்தி செய்யணும். ஓகேவா? கவனிங்க, தொலைவு பாருங்கள் 0, 4 இல்லையா? காலம் பாருங்கள் 0, 2 இல்லையா? இப்போ 0, 0 வகுத்தோம்னா நமக்கு 0 தான் கிடைக்கும் இல்லையா? அடுத்து பாருங்கள், 4, 2 வகுங்க இல்லையா? தொலைவை காலம் இல்லையா? அப்போ 4/2 பதிலானது 2 இல்லையா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனிச்சுக்கோங்க, 2 நம்ம பெருக்கணும் சரியா? மேலே இருக்கிற வாய்ப்பாடை நம்ம 2 பெருக்கணும் இல்லையா? அப்போ 4, 2 பெருக்கினால கிடைக்கும் 8 இல்லையா? கீழே 2 இருக்கு, 2 பெருக்கினால கிடைக்கும் 4 ஓகேவா? இப்போ நம்ம அட்டவணையில் பூர்த்தி செய்யும் போது மேலே 8 போட்டுக்கிறோம் சரியா? கீழே 4 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் வகுத்து பாருங்கள். தொலைவு 8, காலம் 4. 8/4 2, 2 மீட்டர்/வினாடி கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ 4-க்கும் 8-க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள், எத்தனை இருக்குது? 4 இல்லையா? அடுத்தது பாருங்கள், 8-க்கும் 12-க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 4 ஆமாவா? அதே கீழே பாருங்கள், 2, அதுக்கப்புறம் 4. 2-க்கும் 4-க்குள்ள வித்தியாசம் 2. அதே மாதிரி 4-க்கும் பக்கத்தில் இருக்கிற மதிப்புக்கு எவ்வளோ வித்தியாசம் வரணும்? 2 தான் வரணும் இல்லையா? அப்போ 12-க்கு கீழே நம்ம என்ன போட போகிறோம்? 6 போட போகிறோம் ஓகேவா? இப்போ வகுத்து பாருங்கள், தொலைவை காலம் 12/6 கிடைக்கூடிய மதிப்பு 2 மீட்டர்/வினாடி இல்லையா? அடுத்து பாருங்கள், 8-க்கும் 12-க்கும் வித்தியாசம் 4. அப்போ 12 பக்கத்தில் என்ன வந்துச்சுன்னா வித்தியாசம் 4 வரும், 16 ஆமாவா? அடுத்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம இங்கே 6 போட்டிருக்கோம், அடுத்து என்ன வித்தியாசம் வரணும்? 2 வரணும். அப்போ வரக்கூடிய என்னென்ன? 8 இல்லையா? 16/8 கிடைக்கக்கூடிய மதிப்பு 2. அடுத்து பாருங்கள், 20/10 கிடைக்கக்கூடிய மதிப்பு 2 இல்லையா? அப்போ பாருங்கள், சமகால இடைவெளியில் சம தொலைவை வந்து கடந்திருக்கிறதுனால வேகத்தினுடைய அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சீரான வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா? ஒரு பொருளானது சீரான வேகத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்டவணையை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் மதிப்பு மாறாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 0, 4, 8, 12, 16, 20 அடுத்தது காலம் பாருங்கள், 0, 2, 4, 6, 8, 10 ஓகேவா? இது பரவாயில்லையா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், ஒரு வார்த்தையில் விடையை எழுதுக. முதல் கேள்வி, தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர். தொடுதல் நிகழ்வின்றின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தொடுதல் மூலம் ஒரு பொருளின் மீது செயல்படும் விசைக்கு தொடு விசைன்னு பேர். தொடுதல் நிகழ்வே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? தொடா விசைன்னு பேர் ஓகேவா? அடுத்தது, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலையில் மாறுபடுவதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? இயக்கம் ஓகேவா? எழுதிக்கோங்க, இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் அலைவு இயக்கம் எனப்படும் ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழக்கூடிய இயக்கத்துக்கு என்ன பேர்? அலைவு இயக்கம் பேர் ஓகேவா? அடுத்தது, சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் சொல்கிறோம் இல்லையா? சமகால இடைவெளியில் சம தொலைவை கடந்துச்சுன்னா அது நம்ம சீரான இயக்கம் சொல்கிறோம் ஓகேவா? அடுத்து பாருங்கள், நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு
கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரத்துக்கு என்ன பேர்? ரோபாட். சரியா? என்ன பேர்? ரோபாட். ஓகேவா? ஒரு வார்த்தையில் விடையளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே கேள்வி நல்லா கவனித்து அதுக்கப்புறம் பதில் எழுதணும். ஓகேவா? அடுத்தது கணக்கீடு பாருங்கள். ஒரு வண்டியானது 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் வண்டியின் சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு வண்டி 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் கடக்குது அப்படின்னா வண்டியோட வேகம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சராசரி வேகத்தினுடைய பைப்பர் நம்மளுக்கு தெரியும், கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் இல்லையா? கடந்த தொலைவு சமம் 400 கிலோமீட்டர், காலம் எவ்வளவு? 5 மணி. இப்போ வேகம் கண்டுபிடிச்சிடலாமா, ரெண்டுத்தி வகுக்கலாமா? சராசரி வேகம் சமம் 400 கிலோமீட்டர் பை 5 மணி. அப்போ வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கூடிய மதிப்பு எவ்வளோவா இருக்குது? 80 கிலோமீட்டர் பை மணி. ஓகேவா? அப்போ வண்டியோடைய சராசரி வேகம் என்னன்னு பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது எடுத்துக்காட்டுகளை கொண்டு பூர்த்தி செய்க. உங்களுக்கு இயக்கத்தினோட வகைகள் கொடுத்துட்டாங்க, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுகள் நம்ம எழுத போகிறோம். சரியா? நேர்கோட்டு இயக்கத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு எழுதலாம் அப்படின்னா தானே கீழே விழும் பொருள், அதனுடைய பாதை எப்படி இருக்கும்னா நேர்கோட்டு பாதையாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வளைவு பாதை இயக்கம். ஓகேவா? வளைவு பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டால் குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் சொல்லலாமா? ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம வீசக்கூடிய கல் வந்து பார்த்தோம்னா வளைவு பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து பாருங்கள், தற்சுழற்சி இயக்கத்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க, வண்டி சக்கரத்தின் சுழற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், வட்ட இயக்கம். அடுத்து வட்ட இயக்கம், வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ வந்து ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் வட்ட இயக்கம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்கடை என்ன சொல்லலாம்? தனி ஊசல் சொல்லலாம், தனி ஊசல். அடுத்தது ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னாக்க நம்ம சொல்லலாம், இப்போ மக்கள் திருவிழா கூட்டங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இங்கும் போயிட்டுருப்பாங்க, அதை வந்து ஒழுங்கற்ற இயக்கம்னு நம்ம சொல்லலாம். ஈ, கொசு இந்த மாதிரிலாம் வந்து பறக்குது இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு நம்ம வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம் இல்லையா? அப்போ நம்ம எழுதிக்கலாமா, ஈயின் இயக்கம். ஓகேவா? இப்போ ஈஸியாக இருக்குங்களா உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வகைகள் எழுதியிருக்கோம், இங்கே வந்து எடுத்துக்காட்டுகள் எழுதியிருக்கோம். சரியா? நேர்கோட்டு இயக்கம், தானே கீழே விழும் பொருள். வளைவு பாதை இயக்கம், குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல். தற்சுழற்சி இயக்கம், வண்டி சக்கரத்தின் சுழற்சி. வட்ட இயக்கம், வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம். அலைவு இயக்கம், தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கம், ஈயின் இயக்கம். ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் புக்கில் எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் வரக்கூடிய தேர்வுகளை உங்களால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மதிப்பீட்டில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கேள்வி பதிலெல்லாம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.